ஹலோ சில்ட்ரன், நீங்கள் ட்ராயிங் நோட்டில் ட்ரா பண்ணுறதுக்கான ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறேன். ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி நீங்கள் என்ன பண்ணுன்னா ட்ரா பண்ணணும். நீங்கள் எப்போதுமே வந்து ட்ராயிங் பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து அன்ரூல் ஷீட் தான் எடுத்துக்கணும். இப்போ நம்ம நோட் கொடுத்துருக்கோம், நோட் எடுத்துக்கலாம். அந்த நோட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபோர் சைடு வந்து மார்ஜின்ஸ் கொடுத்து, ஸோ அந்த மார்ஜின் குள்ளே நீங்கள் வந்து ட்ரா பண்ணணும். எந்த ஒரு ட்ராயிங் வந்து வித்து மார்ஜினோட இருந்தால் தான் அது வந்து பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அந்த மார்ஜின் போட்டு நீங்கள் அடுத்து என்ன பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஸ்கெட்சிங், அதாவது நம்ம என்ன ட்ரா பண்ண போகிறோமோ, ஸோ அதோட அவுட் லைன்ஸ் பென்சிலில் நல்லா ட்ரா பண்ணிவிட்டு நம்ம ட்ராயிங் பண்ணது வந்து கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு எல்லாமே ஓகே கரெக்டாக இருக்குது அப்படின்னா தென் நம்ம என்ன பண்ணணும், பிளாக் ஸ்கெட்ச் பண்ணிட்டு அதுக்கு வந்து அவுட்லைன் போட்டுக்கணும். ஸோ அவுட்லைன் போட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கலரை நம்ம வந்து ஃபில்லப் பண்ணணும். ஸோ கலர் ஃபில்லப் பண்ணும்போது நம்ம என்ன ட்ராயிங் இமேஜினேஷன் கொடுத்துருக்கோமோ, ஸோ அதை விட்டு அந்த கலர் வந்து வெளியே வரக்கூடாது. இது ரொம்ப மஸ்ட்டு. ஆனால் அந்த ட்ராயிங்கோட ஷேப் வந்து தெரியாமல் இருக்கிறாங்க, நம்ம என்ன ட்ராயிங் வரதுக்கு தெரியாது. ஸோ அதனால் அவுட்லைன் கொள்ளுறதும் அந்த கலர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து வரணும். அதுக்கப்புறம் என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு லைட் கலர் டு டார்க் கலர் அந்த மெத்தடில் தான் யூஸ் பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு இமேஜினேஷன் இருக்குன்னா நம்ம வந்து எல்லோ, ஆரஞ்ச், ரெட், ப்ளூ, க்ரீன், பிளாக் இந்த மாதிரி மெத்தடில் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன் இதை வந்து நம்ம வந்து லைட்டு டார்க் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம டார்க் கலர் மேலே வந்து லைட் கலர் வச்சா நமக்கு வந்து அது தெரியாது. இதே வந்து பேஸில் வந்து ஒரு எல்லோ கலர் இருக்குது, அது மேலே ஒரு டார்க் கலர், ஒரு ஆரஞ்சு வைக்கிறோம், அது ஒரு ரெட் வைக்கிறோம், ப்ளூ வைக்கிறோம் அப்படின்னா அது படிச்சு தெரியும். ஸோ நம்ம டார்க் கலர் மேலே லைட் வச்சா லைட் கலர் வச்சா தெரியாது. இதுதான் ஃபாலோ பண்ணும். அதாவது என்ன எந்த வேக்ஸ் க்ரேனாக சரி, போஸ்டர் கலராக சரி, வாட்டர் கலராக சரி, ஐ கலராக சரி, மெத்தேடு வந்து லைட்டு டார்க். ஸோ இந்த ட்ராயிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்னொன்று முக்கியமானது என்னென்னு சொல்லியிருந்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட், இன்வால்மெண்ட் வித் கிரியேட்டிவிட்டி. ஸோ உங்கள் கிரியேட்டிவிட்டி வந்து இதில் வந்து ரொம்ப முக்கியம், சரியா? இதெல்லாம் இருந்தால் தான் உங்களுடைய ட்ராயிங் வந்து நல்லா பர்ஃபெக்ஷன் வந்து நல்லா வரும், சரிங்களா? ஓகே, இதை ஃபாலோ, நான் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நோட்டை நீங்கள் ட்ரா பண்ணுங்க. ஓகே,
ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நான் பண்ண ட்ராயிங் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதை நீங்கள் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி நீங்கள் என்ன பண்ணுன்னா ட்ராயிங் பண்ணி நீங்கள் வந்து நல்லா எக்ஸ்பர்ட் ஆகணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.